ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் ஃபைன் கலெக்ஷன் திருச்சி. இன்றைக்கி என்ன வீடியோ கொடுத்துருக்கோம்னா, 50 பைசாவிலிருந்து உங்களுக்கு 10 ரூபா வரைக்கும் கமர்டிவ் காயின்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு காயினாக காட்டுறேன். 50 பைசாவில் பூ போட்ட படத்தில் 1984 ஒன்று, தந்தி மார்ச் ஒன்று, ஜவஹர்லால் நேரு ஹிந்தியில் எழுதுனது ஒன்று, இங்கிலீஷில் எழுதுனது ஒன்று, காந்தி கொடுத்துருக்கேன். அடுத்து தாமரப்பட்டது ஒன்று, 10 பைசாவில் காப்பர் நிக்கலில் 2 காயினும், பிராஸில் 2 காயினும், 10 பைசாவில் கமர்டிவில் 2 காயின் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது 1 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே 1 ரூபா காயின். 1 ரூபாவில் கமர்டிவில் எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது 2 ரூபா, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டெல்லி 82 நினைக்கிறேன். அது இல்லாமல் மேப் காயினு, பெஸ் காயினு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 5 ரூபா காயின் கமர்டிவில் கொடுத்துருக்கேன். எல்லாமே கமர்டிவ் காயின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயினும் 1-2 தவிர மீது எல்லா கமர்டிவ் காயின்ஸ் தான். நல்லா பாருங்கள், ஒவ்வொரு காயின்ஸையும் பொறுமையாக பாருங்கள். ஓஎன்ஜிசி, இதெல்லாம் இந்த 2 காயின்லாம் வந்து உங்களுக்கு யூஎன்சி கண்டிஷன், அது பிஹெச்எல் 50 சென்சியர், அதுவும் யூஎன்சி கண்டிஷனு. மாதா காயினு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 காயினை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காயின். இந்த 1 காயினே 100 ரூபா போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த டீலராவது இது போஸ்ட்டில் போடுறாங்களான்னு பாருங்கள், போட சொல்லுங்க பாப்போம், போடவே மாட்டாங்க. ஏன்னா அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து அப்படி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இந்திரா காந்தி இதுவும் கொடுத்துருக்கேன், நேரும் ஒன்று கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 10 ரூபாவில் கமர்டிவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்படியே பக்கத்தில் பாருங்கள். மொத்தம் வந்து 5 காயின் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் விக்டோரியா ஒன்று கொடுத்துருக்கேன். ஆஃப் அண்ணால் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். 1 அண்ணால் ஒன்று கொடுத்துருக்கேன். 1/4 அண்ணால் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 4 காயின், 2 ரூபா ஒன்று, 5 ரூபா ஒன்று, 10 ரூபா ஒன்று, 20 ரூபா ஒன்று, இந்த காயின் கொடுத்துருக்கேன். இதை காட்டுறேன், இதுக்கு என்ன இதுன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், இந்த காயின் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்கு, லாட்டே இருக்குது எங்கள்கிட்ட, நிறைய கிடக்கு. தயவுசெய்து இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் இந்த லாட்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க. வேஸ்ட், நாங்கள் எடுக்கிறது வந்து அப்புறம் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் எடுப்போம். 2 ரூபா வந்து 3 ரூபாய்க்கும் ஓரளவு ஒரு காயின் ஒவ்வொரு ரேட் போவோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து 2004 கூட கொடுத்துருக்கேன், 2004 கல்கட்டா மின்ட்ல கொடுத்துருக்கேன். இதே ஹைட்ராபேட் மின்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த காயினோட விலை 750 ரூபா வரைக்கும் போகும். இது ஹைட்ராபேட் மின்ட்னால ஒரு 50 ரூபா 60 ரூபா போகும். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த காயினெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இது வாங்கிக்கிறீங்களான்னு மெசேஜ் அனுப்பாதீங்க. இவ்வளோ காயினையுமே நாங்கள் என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம், மொத்தம் 103 காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 103 காயினு பார்சல் சார்ஜஸோடு சேர்த்து வெறும் 950 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 950 ரூபா. நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே 103 காயினு. இந்த 103 காயினும் வெறும் 950 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துங்க. அப்புறம் என்ன சார் இங்கே தனியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம யூடியூப்பில் நம்ம உள்ளே என்ட்ராகி 1.5 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
1K சப்ஸ்கிரைபரை நம்ம தொட்டுட்டோம். அதனால் 1K சப்ஸ்கிரைபர் தொட்டதுக்காக இந்த காயின்ஸ் எல்லாமே இந்த லாட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ, ஃப்ரீயாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை காயினும் ஃப்ரீ, 10 பைசா, 25 பைசா, அதில் வந்து பாருங்கள் ஜார்ஜ் இது, அப்புறம் 10 பைசாவில் இந்த 10 பைசா இருக்கும், சின்ன 10 பைசா, பெரிய 10 பைசா, 2 பைசா, அப்புறம் 1 பைசா, அப்புறம் ஹெட்வேர்டு காயின் ஒன்று, இது எல்லாமே ஃப்ரீயாக தரோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 காயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 காயினுமே உங்களுக்கு ஃப்ரீ, இந்த லாட்டை வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ. எதுக்காகனா, நாங்கள் 1K சப்ஸ்கிரைபர் 1.5 மாதத்தில் ரீச் பண்ணதுக்காக இந்த இதை நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் நாங்கள் நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்போம் கிஃப்ட்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இதில் வந்து இந்த லாட்டில் வந்து கொடுப்போம். அந்த லாட்டில் இருக்க ஃப்ரீ காயின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். சில நேரம் வெள்ளி காயின் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 10K 20K தாண்டுச்சுன்னா வெள்ளி காயின்ஸே ஃப்ரீயாகவே கொடுப்போம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களோட சேனலில் வளர்த்துட்ட உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் காயின் சேகரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. இந்த லாட் உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளவு காயின்ஸ் இங்கே பாருங்கள், கமரேட்டிவில் 1 ரூபாலே எத்தனை கமரேட்டிவ் காயின்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கொண்டு போய் ஒரு டீலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு காயின் 5 ரூபா 6 ரூபான்னு எடுப்பாங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். இது இந்த நம்ம இது மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். இது சீக்கிரம் கையில் கிடைக்காதுன்னு கூட சில டீலர் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவும் உங்களுக்கு அருமையான காயின்ஸ். இங்கே பாருங்கள், யூஎன்சிலே கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 காயின் யூஎன்சி காயின் இருக்குது. மாதாதேவி காயின் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 ரூபா 50 பைசாவுக்கு மேலே இந்த காயின் போவே போகாது. நீங்கள் ஒருத்தர் எனக்கு ஒரு 6 காயின் 7 காயின் அமிச்சுட்டு 5 லட்சரூபா கூட 6 லட்சரூபா கூட டீல் ஓகேவான்னாரு. நான் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மாதா வைஷ்ணவி காயின் 5 ரூபா 50 பைசா, நல்லா கேளுங்க. நான் நேற்று கூட ஒருத்தர் ஒரு டைகர் நோட்டை அனுப்பிச்சிட்டு என்கிட்ட வந்து எவ்வளோன்னு கேட்டார், 15 ரூபா அப்படின்னு. அவர் ஓகே சார் 15 ரூபான்றீங்க, ஒரு 1 ரூபா சேர்த்து 16000 கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன் வெறும் 15 ரூபா தாங்க அந்த டைகர் நோட் போவோம், என்கிட்ட வேணால் 2 பண்டில் கிடக்கு, நீங்கள் வேணால் எடுத்துக்கிறீங்களா அதே ரேட்டுக்கு அப்படின்னு. என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்கன்னாரு. நான் ஒன்றும் சொல்லுங்க, இதுதான் மார்க்கெட் ரேட். அப்போ என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை தான் கொடுக்க முடியும். இது யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து கொடுக்கலாம். அவர் வச்சுருக்கிறது சுமாரான கண்டிஷனில் தான் இருந்துச்சு நோட்டு. இது பாருங்கள், லேட்டஸ்ட்டு காயின் 2, 5, 10, 20 இப்போ இன்ட்ரடியூஸ் ஆனது. இதையும் நீங்கள் உங்கள் சேகரிப்பில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ காயின்ஸ், இதெல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்பக்கூடிய காயின்ஸ். இதில் பார்த்து நீங்களே எண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வரைக்கும் 103 காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 950 ரூபா ஷிப்பிங்கோடு சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த லாட்டை இந்த சீப்பான ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ கம்யூனிட்டி காயின்ஸோட இந்த லாட்டை வெறும் 950 ரூபாய்க்கு நான் தரேன். கிட்டத்தட்ட இதிலே 45 காயின் இருக்குது கம்யூனிட்டி காயின்ஸு, 5 ரூபாவில் மட்டும். 2 ரூபாலாம் பார்த்துங்க, 1 ரூபாவில் எல்லா கம்யூனிட்டி காயின்ஸும் கொடுத்துருக்கேன். 50 பைசாவில் என்ன கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருக்கனால வருது, வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் தரேன். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லாட்டில் வந்து உங்களுக்கு 25 பைசாவோட லாட் ஒன்று கேட்டிருக்கோம். அந்த லாட் வந்தோன்னா அதுவும் தரேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும் கம்யூனிட்டி காயின்ஸ் எல்லாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அது, நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவோட சூப்பரான வீடியோவோட சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.